நம் சிந்த பல அரிய தகவல்களை நமக்கு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் வரவிருப்பது அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கு கடவுள் நம்பிக்கை உலகத்தில் தோன்றியதோ அன்றைக்கு கடவுள் மறுப்பும் தோன்றியிருக்க கூடும் ஆனாலும் கடவுளை நம்புகிறவர்களும் நம்பாதவர்களும் சம எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்று ஒரு நாளும் கூற முடியாது மிகப்பெரிய வேறுபாடு எண்ணிக்கையிலே இருக்கிறது இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் காலகாலமாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒரு இரண்டு விழுக்காடு இருந்தால் அதுவே பெரியது நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு பேர் அல்லது தொண்ணூற்றி ஒன்பது பேர் கடவுள் நம்பிக்கை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இது இன்றைக்கு நேற்றைக்கல்ல காலந்தோறும் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது அதனாலே தான் நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே கூட கடவுளை பாடுகிற இலக்கியங்கள் மிக கூடுதலாக இருக்கின்றன கடவுள் மறுப்பு இலக்கியங்கள் மிக தேடி தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது அதுவும் கூட நேரடியாக கடவுள் மறுப்பு என்று இல்லாமல் இப்படி சொல்லியிருக்கிற காரணத்தால் இதனுடைய உட்பொருள் கடவுள் மறுப்பாக இருக்கலாம் என்று நாமத்தான் நுட்பமாக பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது உலகத்தின் நிலைமையும் ஏறத்தாழ இதுதான் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் மிக பெரும்பான்மையினராகவே இருக்கிறார்கள் ஆனால் அண்மையில் வந்திருக்கிற ஒரு புள்ளி உரம் நம்மை வியப்பிற்கு உள்ளாக்குகிறது ஓ நிலைமை உலகத்தில் மாறியிருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது மனோரமா இயர்புக் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் எடுத்த ஒரு கணக்கெடுப்பை இப்போது வெளியிட்டிருக்கிறது உலகத்திலே இருக்கிற மதங்களில் எந்தெந்த மதங்களை யார் யார் எவ்வளவு பேர் பின்பற்றுகிறார்கள் என்று ஒரு பெரிய பட்டியல் வெளியாகியிருக்கிறது அந்த பட்டியலை படிக்கிற போது நமக்கு பல அதிர்ச்சியான செய்திகள் இருக்கின்றன மொத்தம் இருபத்தி இரண்டு மதங்களினுடைய பட்டியல் அந்த இருபத்தி இரண்டு மதங்களையும் எத்தனை கோடி பேர் அல்லது எத்தனை லட்சம் பேர் பின்பற்றுகிறார்கள் என்கிற கணக்கோடு அது வெளியாகியிருக்கிறது உலகிலேயே அதிகமாக கிறிஸ்தவ மதத்தை தான் மக்கள் பின்பற்றுகிறார்கள் மொத்தம் இருநூற்றி பத்து கோடி பேர் மொத்தம் இருக்கிற தொகையில் ஏறத்தாழ மூன்றில் ஒரு பங்கு என்று கூட நாம் சொல்லலாம் எழுநூறு கோடி பேரில் இருநூற்றி பத்து கோடி பேர் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிறார்கள் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நூற்றி முப்பது கோடி பேர் மூன்றாவது இடத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று பார்க்கிறபோது நமக்கு பெரிய வியப்பாக இருக்கிறது நான் பிலீவர்ஸ் அதாவது கடவுள் மறுப்பாளர்கள் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார்கள் நூற்றி பத்து கோடி பேர் இந்த மூன்றும் தான் நூறு கோடிக்கு மேலே மற்றவைகளெல்லாம் நூறு கோடிக்கு கீழே எனவே கிறிஸ்தவும் இஸ்லாமியம் அதற்கு அடுத்த நிலையில் உலகத்தில் இன்றைக்கு கடவுளை நம்பாதவர்களினுடைய எண்ணிக்கை வந்திருக்கிறது என்பது பெரிய செய்தியாக இருக்கிறது நான்காவது இடத்தில் இந்து மதம் இருக்கிறது தொண்ணூறு கோடி பேர் இந்து மதத்தை பின்பற்றுகிறார்கள் இந்து மதத்தை பொறுத்தளவு நாம் மிக நன்றாக அறிவோம் உலகத்திலேயே இந்தியாவிலும் இந்தியாவாக இருந்த நாடுகளிலும் மட்டும்தான் இந்து மதம் இருக்கிறது இந்து நாடு என்று சொன்னால் அது ஒரே ஒரு நாடு நேபாளம் மட்டும்தான் இன்றைக்கு அங்கேயும் மாற்றம் வந்திருக்கிறது இந்தியாவை பொறுத்தளவு அது மத சார்பற்ற நாடு தான் இந்து நாடு இல்லை ஆனால் இந்துக்கள் மிக கூடுதலாக இருக்கிற நாடு இந்தியா இப்படி வரிசையாக போகிறபோது பௌத்த மதம் கூட ஆறாவது இடத்திலே தான் இருக்கிறது சமண மதம் ஒரு கோடிக்கும் கீழே வந்து விடுகிறது லட்சங்கள் என்று கணக்கு வருகிற போதுதான் சமண மதம் கூட வருகிறது இறுதியாக அந்த பட்டியலிலே இருபத்தி இரண்டாவதாக இடம்பெற்றிருக்கிற மதத்தினுடைய பெயர் சயின்டாலஜி என்பது அதனை வெறும் ஐந்து லட்சம் பேர் பின்பற்றுகிறார்கள் அதற்கும் கீழே மதங்கள் இருக்கலாம் கணக்கில் எடுக்கப்பட முடியாமல் வெறும் ஆயிரக்கணக்கானவர்களால் பின்பற்றக்கூடிய மதமாக அது இருக்கலாம் ஆகையினாலே கிறிஸ்தவ மதம் தொடங்கி சயின்டாலஜி வரைக்கும் இருபத்தி இரண்டு மதங்களை பின்பற்றுகிறவர்களினுடைய எண்ணிக்கையை பார்க்கிறபோது கடவுளை நம்பாதவர்கள் நூற்றி பத்து கோடி என்கிற செய்தி நமக்கு எப்படி வந்தது என்கிற கேள்வியை உருவாக்குகிறது குறிப்பாக புத்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள்தான் கூடுதலாக இருக்கக்கூடும் என்கிற எண்ணம் நமக்கு உண்டு காரணம் சீனாவிலும் தாய்லாந்திலும் கீழே நாடுகளிலும் பௌத்த மதம் பரவி இருக்கிறது சீனாவில் மட்டுமே நூற்றி இருபது கோடிக்கு மேல் மக்கள் இருக்கிறார்கள் எனவே அது நூற்றி இருபது கோடி மற்ற கீழே நாடுகளையெல்லாம் சேர்த்தால் ஏறத்தாழ இரண்டாவது இடத்திற்கு பௌத்த மதம்தான் வர வேண்டும் வரக்கூடும் என்று நாம் கருதுவோம் ஆனால் பௌத்தம் ஆறாவது இடத்தில் இருக்கிறது என்ன காரணம் அல்ல நாம் அங்கே இருக்கிற கீழை நாடுகளில் இருக்கிற மக்களையெல்லாம் புத்தரை வழிபட்டால் புத்தரை பாராட்டினால் அவர்களையெல்லாம் பௌத்தர்கள் என்று கருதுகிறோம் அந்த நிலை இன்றைக்கு அங்கே இல்லை கீழே நாடுகளிலே மிக பலர் தங்களை கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் என்று தான் பதிவு செய்திருக்கிறார்கள் சிங்கப்பூருக்கு போனால் பதினேழு சதவீதம் பேர் நான் பிலீவர்ஸ் என்று தங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் நூற்றுக்கு பதினேழு என்பது ஒரு பெரிய எண்ணிக்கை இந்தியாவிலே கூட அந்த எண்ணிக்கை கூடியிருக்கலாம் நான் சொல்லுவதெல்லாம் இரண்டு சதவீதம் இருந்தால் பெரிது என்று கூறுவது ஒரு பழைய கணக்கு தான் இன்னமும் சொன்னால் அந்த நூற்றி பத்து கோடி பேர் கடவுள் மறுப்பாளர்கள் தொண்ணூறு கோடி பேர் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் என்பது கூட இந்தியாவில் இருக்கிற இந்து மதத்தில் இருக்கிற கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களையும் சேர்த்து எடுக்கப்பட்ட கணக்கு ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களையும் இந்துக்கள் என்று சேர்த்துத்தான் கணக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது சரியான கணக்கு இந்தியாவில் எடுக்கப்படுமானால் தொண்ணூறு கோடி பேர் இந்து மதத்தை பின்பற்றுகிறவர்களில் எத்தனை கோடி பேர் கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் என்கிற கணக்கு சரியாக வெளிவருகிற நேரத்தில் இந்து மதத்தை பின்பற்றுகிறவர்களின் எண்ணிக்கை குறைந்து கடவுள் மறுப்பாளர்களின் எண்ணிக்கை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி அது நூற்றி இருபது கோடி இருபத்தைந்து கோடிக்கு வந்துவிடுமானால் இஸ்லாம் மதத்தில் இருக்கிறவர்களுக்கும் கடவுள் நம்பிக்கையற்றவர்களுக்கும் இடையில் இருக்கிற இடைவெளி மிகக் குறைந்து போகும் இரண்டாவது இடத்திற்கு கடவுள் நம்பிக்கையற்றவர்களினுடைய எண்ணிக்கை வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எதனால் இந்த மாற்றம் நிகழ்கிறது அப்படியானால் புத்த மதத்தை பின்பற்றுகிறவர்கள் எவ்வளவு பேர் வெறும் முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு கோடி மக்கள்தான் பௌத்தத்தை பின்பற்றுகிறார்கள் காரணம் பௌத்தம் என்பது ஒரு மார்க்கம் மதம் இல்லை பௌத்தமே கடவுள் தான் வலியுறுத்துகிறது ஆனால் பௌத்தம் இரு கூறுகளாக பிரிந்து மகாயானம் என்றும் தேரவாதம் என்றும் ஹீனயானம் என்பது பௌத்தத்தை இழிவுபடுத்துவதற்காக எதிர்கருத்தினர் வைத்த பெயர் அதனை நாம் கணக்கிலே கொள்ள வேண்டியதில்லை மகாயானம் என்றும் தேரவாதம் என்றும் பிரிந்ததற்கு பிறகு தேரவாதத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள் மகாயானம் மறுபடியும் பார்ப்பனிய வளையத்திற்குள் கட்டப்பட்டிருக்கிற அமைப்பு என்கிற காரணத்தால் அவர்கள்தான் தங்களை புத்திஸ்ட் என்றும் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் என்றும் சொல்லிக்கொள்கிறார்கள் தேரவாதத்திலே நம்பிக்கை கொண்ட புத்தரை பின்பற்றுகிற புத்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அத்தனை பேரும் கடவுள் நம்பிக்கையற்றவர்களினுடைய பட்டியலுக்கு வந்துவிடக்கூடும் அப்படித்தான் இந்த எண்ணிக்கை நூற்றி பத்து கோடிக்கு வந்திருக்க முடியும் இது ஒரு பார்வை இன்னொரு பக்கத்தில் போனால் ஐரோப்பாவிலே இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பேராசிரியர் அருணன் அவர்கள் கடவுளின் கதை என்கிற தலைப்பில் ஐந்து தொகுதிகளில் புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார் மிக பல அரிய தகவல்களை கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் கடவுள் நம்பிக்கை பற்றிய கதைகள் கடவுள் நம்பிக்கை பற்றிய மறுப்புகள் அனைத்தையும் ஆதாரத்தோடு வெளிப்படுத்துகிற அந்த ஐந்து நூல்களினுடைய இறுதி பகுதி நமக்கு ஒரு செய்தியை தருகிறது ஐரோப்பாவிலே நிலைமை வெகு வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அங்கே லண்டனிலே போகிறபோது தெருக்களில் ஓடுகிற பேருந்துகளிலேயே இப்படி ஒரு தொடர் எழுதப்பட்டிருப்பதை பலரும் பார்த்திருக்க முடியும் மோஸ்ட் ப்ராபபிளி there இஸ் நோ காட் என்று அங்கே பேருந்துகளிலேயெல்லாம் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் அந்த மோஸ்ட் ப்ராபபிளி என்று எழுதியிருப்பது சட்ட சிக்கலிலே இருந்து மீழ்வதற்காக மட்டும்தான் எனவே தெர் இஸ் நோ காட் என்கிற நம்பிக்கை அங்கே இருக்கிற பலருக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது எனவே இந்த நூற்றி பத்து கோடியாக கடவுள் நம்பிக்கை அற்றவர்களினுடைய எண்ணிக்கை உயர்ந்திருப்பதற்கு ஐரோப்பா ஒரு பெரிய காரணமாக இருக்கலாம் இன்றைக்கு லண்டனில் வாழ்கிற இளைஞர்கள் நம்முடைய நண்பர்கள் சொல்லுகிற செய்தி என்ன என்றால் அங்கே மிகப்பலர் பலர் தேவாலயத்துக்கு சர்ச் என்று நாம் சொல்லுகிறோமே தேவாலயத்திற்கு போவதில்லை அங்கே அவர்கள் மெதுவாக நாத்திகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது குறைந்தபட்சம் கடவுள் பற்றிய கவலையற்றவர்களாக அக்னாஸ்டிக் என்று நாம் சொல்லுகிற அந்த கடவுள் பற்றிய கவலையற்றவர்களாக ஆகி கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கடவுள் நம்பிக்கையற்றவர்களின் எண்ணிக்கை வளர்ந்திருக்கிறது அதற்கு ஐரோப்பாவும் ஒரு பெரிய பங்களிப்பை தந்திருக்கிறது ஐரோப்பாவை விட அமெரிக்கா வளர்ந்து கொண்டிருக்கிற வல்லரசில்லையா என்று கேட்டால் உண்மைதான் ஆனால் ஐரோப்பா அளவிற்கு மதம் பற்றிய தளர்ச்சியான பார்வை அங்கே இல்லை அமெரிக்காவிலே இன்னமும் ஒரு இறுக்கம் இருக்கிறது கிறித்துவத்தை பின்பற்றுகிறவர்கள்தான் மிக கூடுதலாக இருக்கிறார்கள் ஐரோப்பாவிலே பல்வேறு தத்துவங்களுக்கும் இடம் இருக்கிறது ஐரோப்பாவிலே நிறைய விவாதங்கள் நடக்கின்றன எனவே ஐரோப்பாவில் நேர்ந்திருக்கிற மாற்றமும் கூட கடவுள் நம்பிக்கையற்றவர்களினுடைய எண்ணிக்கை கூடியிருப்பதற்கு ஒரு பெரிய காரணம் எனவே கீழை நாடுகளும் ஐரோப்பாவும் தான் இந்த அளவுக்கான இந்த பட்டியலில் வந்திருக்கிற எண்ணிக்கை மாற்றத்திற்கு அடித்தளமாக இருக்க முடியும் மேலும் மேலும் கீழே நாடுகள் வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றன குறிப்பாக சொன்னால் கொரியா போன்ற அனைத்து நாடுகளும் மாறிக்கொண்டிருக்கின்றன எனவே இந்த பட்டியல் கடவுள் நம்பிக்கை நம்பிக்கையற்றவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை தருகிறது நாம் தனி மனிதர்களிலே நூற்றி பத்து கோடி பேர் நம்மை போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கை